சமுதாயத்தில் தார்மீக கடமைகள் மிகவும் அவசியம் என்று அண்ணல் அம்பேத்கர் கருதியதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார். புதுதில்லியில் சர்வதேச அம்பேத்கர் மாநாட்டின் துவக்க நிகழ்ச்சியில் நேற்று உரையாற்றிய அவர், மக்களின் உரிமைகளை சட்டங்களால் மட்டும் பாதுகாக்க முடியாது என்றும் சமூகத்திற்கு பொறுப்புணர்வு வேண்டும் என்றும் அம்பேத்கர் கூறியதாக தெரிவித்தார். அம்பேத்கர் எப்போதும் அகிம்சையை வலியுறுத்தி வந்ததாக குறிப்பிட்ட குடியரசுத் தலைவர், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசியல் சாசனத்தில் ஏராளமான அம்சங்கள் உள்ளதாக தெரிவித்தார். தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கு சிறப்பு கவனம் தேவை என்று அவர் கூறினார். அவர்கள் மீதான சமூக அநீதியையும் சுரண்டலையும் எல்லா வடிவத்திலும் தடுத்து பாதுகாக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஒடுக்கப்பட்ட பிரிவைச் சேர்ந்த ஏராளமான மக்களுக்கு தங்களது உரிமைகள் மற்றும் அரசின் முயற்சிகள் பற்றி ஏதும் தெரியாமல் உள்ளதாக குறிப்பிட்ட குடியரசுத் தலைவர், அவர்களுக்கு விழிப்புணர்வை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டிற்காக சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு தேசிய விருதுகளை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் இன்று வழங்குகிறார். இதற்கான நிகழ்ச்சியை மத்திய சமூக நீதித்துறை அமைச்சகம் தில்லி விஞ்ஞான் பவனில் இன்று நடத்துகிறது. மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டிற்காக பணியாற்றிய தனிநபர்கள், அமைப்புகள், மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களுக்கு தேசிய விருதுகளை குடியரசுத் தலைவர் இன்று வழங்குகிறார்.